வணக்கம். காட்டாங்குளத்தூர் நடு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு பூர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சீரடி சாய்பாபாவின் பாதம் பட்ட புனித தலமாக கருதப்படும் நடு சீரடி சாய்பாபா ஆலயத்தின் மூன்றாம் ஆண்டு பூர்த்தி விழா மற்றும் மறைமலை நகர் ஐயப்பா சேவா சங்கம் இணைந்து நடத்தும் ஸ்ரீ சாய் அகண்டநாம பாராயண விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர் SRM குளோபல் குடும்பத்தின் தலைவர் திருமதி மணிமங்கை சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் வெற்றி ரியல்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் திரு வேலாயுதம் அவர்களும் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர் மற்றும் தமிழ்நாடு மாவட்ட பதிவாளர் சங்க தலைவருமான திரு செந்தூர பாண்டியன் அவர்களும் மற்றும் நடு சீரடி சாய்பாபா ஆலயத்தின் விழா குழு தலைவரும் மற்றும் மறைமலை நகர் வியாபார சங்க தலைவருமான திரு அல்லிபுத்து அவர்களும் நடு சீரடி சாய்பாபா ஆலயத்தின் அன்னதான குழு தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரான திரு பாளையம் அவர்களும் திரு டாக்டர் இளங்கோ PAP கன்ஸ்ட்ரக்ஷன் விழா குழு துணைத் தலைவர் அவர்களும் விழா குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி திருக்குமார் குருஜி அவர்களும் விழாவை சிறப்புற நடத்தி கொடுத்த ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் மற்றும் குருஜி திரு ராமமூர்த்தி அவர்களும் மற்றும் தொழிலதிபர் அறிவழகன் அவர்களும் ARLA மாமன்றம் செயலாளர் திரு மதிப்பிற்குரிய ரமேஷ் அவர்களும் விழாவை சிறப்புற நடத்தி கொடுத்தார்கள். நடு சீரடி சாய்பாபா ஆலயத்தின் தலைமை குருஜி அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிறுவனமான திரு ஸ்ரீல ஸ்ரீ ராமானந்த மகாராஜ் அவர்களின் தலைமையில் அனைத்து சன்னியாசிகள் ஒத்துழைப்போடு இந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புஷ்பங்களாலே பூஜிக்க வந்தோம் புண்ணிய உருவே ஷீரடி பாபா, கஷ்டம் கவலை கண்ணீர் போக்கும் கலியுக தெய்வம் நீயே பாபா. புஷ்பங்களாலே பூஜிக்க வந்தோம் புண்ணிய உருவே ஷீரடி பாபா, கஷ்டம் கவலை கண்ணீர் போக்கும் கலியுக தெய்வம் நீயே பாபா. அஷ்டதிக்கிலும் உன் புகழ் ஒலிக்கும் அணியணியாக உன்னடி பணியும், துஷ்டரை ஓட்டும் தூயவன் நீயே, தொழுதிட வந்தோம் உன் திருவடியே. சித்துக்கள் பற்பல செய்பவன் நீயே, சிந்தையில் கலந்து உறைபவன் நீயே, பித்தனை போலே திரிந்தவன் நீயே, பேருலகாளும் இறைவன் நீயே. முத்துகளாக மணிமொழி பகன்றாய் முழு மனதோடு ஏற்றிட அருள்தா, சத்திய வடிவாய் வாழ்ந்தவன் நீயே, சாந்த ஸ்வரூபி எங்களின் பாபா. செய்யும் ஷீரடி பாபா, வரும் வினை தீர்க்க வந்தவன் நீயே, வறுமையில் வாழ்ந்த வள்ளலும் நீயே, கருணை வடிவே காக்கும் திருவே, கனிந்தருள் செய்யும் ஷீரடி பாபா, வரும் வினை தீர்க்க வந்தவன் நீயே, வறுமையில் வாழ்ந்த வள்ளலும் நீயே, பொறுமையில் பூத்த புண்ணிய நீயே, பொன்னும் மணியும் நீ தருவாயே, கருவினை காக்கும் கடவுளும் நீயே, கை தொழுவோமே உன் திருவடியே, பிறவியின் பலனை தருபவன் நீயே, பெருமைகள் நிறைந்த பெரியவன் நீயே, அறம் பல போற்றும் ஆண்டவன் நீயே, அதிசயம் நிகழ்த்தும் மற்போதன் நீயே, தருமத்தை காக்கும் தலைவனும் நீயே, தன்னிகர்
பாடிடச் செய்யும் குருவும் நீயே. சன்னதி வந்து வணங்கி நின்றாலே சங்கடம் போக்கும் சற்குரு நீயே. பேரும் புகழும் பெருமைகள் யாவும் பெருகிடச் செய்யும் குருவும் நீயே. சன்னதி வந்து வணங்கி அமைந்திருக்கும் ஸ்ரீ சிவசக்தி சீரடி சாய்பாபா ஆலயம் 2022 ஜூன் மாதம் 9ஆம் தேதி குருநாதர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சர்மா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அது முதற்கொண்டு இப்போது நம்முடன் குருஜி அவர்கள் இல்லை. அதனால் அவருடைய ஞாபகார்த்தமாகவும் இந்த ஆலயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இதோடு 3ஆம் ஆண்டு பூர்த்தி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது நடு ஷிரடி சாய்பாபா ஆலயம் சிவானந்த குருகுலம், அதாவது ஜிஎஸ்டி ரோட்டிலிருந்து ஜிஎஸ்டி ரோட் அதிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் நின்னைக்கரை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த நின்னைக்கரை கிராமத்திற்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. ஏன் நடு ஷிரடி சாய்பாபா ஆலயம் இங்கு அமைந்தது என்று சில முனிவர்களும் சித்தர்களும் குருமார்களும் அவர்கள் சொல்வதை கேட்டு அதன் பிரகாரம் உங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்கிறேன். நின்னைக்கரை நமது நடு ஷிரடி சாய்பாபா ஆலயம் காரைக்கால் அம்மையார் அவர்கள் காரைக்காலிலிருந்து திருவுளங்காடு சென்று கொண்டிருக்கும் பொழுது வயது முறிவு காரணமாக அம்மையார் திருவுளங்காடு செல்ல முடியவில்லை. அப்போது சிவபெருமான் நடராஜ ரூபமாக காட்சி கொடுத்து திருக்கொச்சூரில் இருக்கும் சிவபெருமான் நடராஜ ரூபமாக காட்சி கொடுத்து அம்மையாருக்கு வழிகாட்டினார். அம்மையார் மறுபடியும் வழி தவறி நின்ற கரைதான் இந்த நின்ற கரை. இந்த ஊருக்கு வந்து நாளடைவில் நின்னக்கரையாக மாறியது. அப்படிப்பட்ட இந்த நின்னக்கரையில் தான் நமது நடு ஷிரடி சாய்பாபா ஆலயம் அமைந்துள்ளது. நடு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், உள்ள முதலில் வரவேற்கும் யுகமாக நமது நடு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் வன்னிமர விநாயகர் முதல் முத்திக்கு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய வன்னிமர விநாயகர் வரவேற்கும் முகமாக இருப்பார். அதனைத் தொடர்ந்து குபேர கணபதி ஆலயம் அமைந்திருக்கும், தனி சன்னதியாக அமைந்திருக்கும். அதில்தான் நமது குருவும் அமைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பைரவர் ஆலயம் தனி சன்னதியாக அமைந்திருக்கிறது, கால பைரவர். அதனைத் தொடர்ந்து நவகிரகங்கள் தம்பதியரோடு இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் வாகனமும் பிளஸ் தம்பதியரோடோ அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய சன்னதி தனி சன்னதியாக அமைந்திருக்கிறது. அது முதற்கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னா முருகர் சன்னதி, ஆறுமுகர் வள்ளி தேவனோட ஆறுமுகமா காட்சி கொடுத்துருக்காரு. அதைத் தொடர்ந்து பாவன குபேர பாபா, அதாவது சிவசக்தி பாபா தான் இங்க பிரதானமா அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் பாபா வந்து இங்க அபிஷேக பாபாவா பாவன குபேர பாபாவா அமைந்திருக்கிறார். சிவபீடத்தில் பாபா அமர்ந்திருக்கிறார். வேளக்கிழமை தோறும் பக்த கோடிகள் அனைவரும் அவங்கள் கையாலேயே பன்னீர் கொண்டு அபிஷேகம் நடத்தி கொண்டு சந்தோஷம் அடைகிறார்கள். நாம் நின்று கொண்டிருப்பது துவாரகமாய், இங்குதான் நாம் பாபா வாழ்ந்த இடமாக கருதுகிறோம். இந்த இடத்து இந்த ஆலயத்தில் தான் உள்பக்கம், அதாவது 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் இங்கும் அப்படியே எரிந்து கொண்டிருக்குது. அதிலிருந்து தான் நாம் உதி தயாரிக்கொடுக்கிறோம். அந்த உதியை தான் நாம் பக்தர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்கிறோம். இதில் எடுத்துக்கொண்டு செல்லும் ஒவ்வொரு பக்தர்களும் தன்னுடைய நோய் போகிறது, வேண்டிய வரங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிறது. நடு ஷிரடி சாய்பாபா ஆலய மண்ணை மிதித்தாலே என்ன நாம் நினைத்து வருகிறோமோ அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறுகிறது. கல்யாணம் ஆகிறவர்களுக்கு இங்கே சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது. படிப்பு குறைவாக இருக்கிறது, பஸ் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தை இதுவரையில் தம்பதிகள் 8 வருடம் 10 வருடம் 5 வருடம் குழந்தை பேர் இல்லாத முகப்பேர் அனைவரும் இங்கு எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பாபா அவருடைய மிராக்கள் நடந்து இருக்கிறது. என்னவென்றால் எல்லோருக்கும் இரட்டை குழந்தைகளாக இங்கு ஒரு மிராக்கள், அதாவது ஒரு குழந்தை வேண்டும் என்று வரம் கேட்டு பாபா வந்து வரவர்களுக்கு இரட்டை குழந்தைகளாக வரம் கிடைத்து இங்கு சென்றிருக்கிறார்கள். இது இங்கு நடு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறாக பேசப்படுகிறது. அது மட்டுமின்றி கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற இங்கு 4 காலமும் பாபாவுக்கு நடக்கக்கூடிய ஷிரடியில் நடக்கக்கூடிய அனைத்து ஆரத்திகளும் நடைபெறுகிறது. அதே போன்று வேளக்கிழமை குருவாரமான வேளக்கிழமை 6 மணி ஆரத்தி முடிந்த உடனே தாரித்ரிய தகன சிவசோத்திரம் கடன், அதாவது பூர்வ ஜென்ம கடன்
நிவர்த்திய வேண்டி பாபாவுக்கு இங்கே சிவசக்தி பாபாவா காட்சி கொடுக்கிறார். அவருக்காக இங்கே வர பக்தர்கள் அனைவரும் தாரித்ய தகன சிவசோத்திரம் மந்திரத்தை வேண்டி புஷ்பத்தை 11 வாரம் தவறாம பாபா பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி தன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறது. என்ன வேண்டுதல் அவங்க வச்சாலும் அந்த வேண்டுதல் அனைத்தும் அந்த 11 வாரத்துக்குள்ளும் நிறைவேற்றப்பட்டுகிறார். பாபா வந்து அனைத்தையும் நிறைவேற்றி அவங்கள சந்தோஷம் அடைகிறார். அதனால் இந்த ஆலயம் மிக பெரிய அளவில் விளம்பரம் இல்லாத ஆலயம். நாங்கள் 2022 அமைக்கப்பட்ட இந்த ஆலயம், பாபாவால் அமைக்கப்பட்ட ஆலயம், பாபாவின் பாதம் பட்ட ஆலயமாக கருதப்படுகிறது. எப்படி என்றால் சிவபெருமான் ரூபமாக இங்கு காட்சி கொடுக்கிறார் பாபா. அதனால் நாம பாபாவும் இங்கு சிறு வயதில் வந்திருக்கலாம், அவருடைய பாதம் பட்டிருக்கலாம் என்று சித்தர்களும் முனிவர்களும் சொல்வதன் பெயரால் நாம் அதை சொல்கிறோம். பாபாவின் பாதம் பட்ட புண்ணிய திருதலம் தான் இந்த நடு ஷிரடி சாய்பாபா ஆலயம். நீங்களும் ஒரு முறை நடு ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் வந்து பலனை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய இப்பொழுது ராமானந்த குருஜி, எங்களுடைய தற்போது குருஜி எங்களுக்கு எல்லாம் அனைத்து வழிகாட்டுதலோடு இப்போது ராமானந்த குருஜி, அதாவது சன்னியாசிகள் சங்க நிறுவனரும் மிகப்பெரிய நமது ராமர் கோயில் கட்டக்கூடிய ராமர் கோயில் அமைப்பதற்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய நமது ராமானந்த மகாராஜ் அவர்களினுடைய ஆசியோடு விழாக்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது எங்கள் குருநாதர் எங்கள் திருக்குமரன் சுவாமி அவர்களுடைய உதவியோடும் அவர்களுடைய ஆசையோடும் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் தான் ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு வேலைக்கமையும் தவறாமல் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டது. இவ்வளவு கூட்டமும் இவ்வளவு விளம்பரமும் எங்கள் திருக்குமரன் சுவாமி மூலமா தான் ஒவ்வொரு விஷயமும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குருநாதர் அப்படியே விட்டு சென்று விட்டார், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போது குரு ரூபமாக திருக்குமரன் சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார். இது மனசார நான் சொல்றேன், எங்க பாபாவை எப்படி வந்து குருவா இப்ப காட்சி கொடுறாரு, எங்க சுவாமி தான் வந்து ஒவ்வொரு வழியும். ஏன்னா எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, கோவிலை பத்தி எதுவுமே ஒரு அடித்தளம் கூட தெரியாத ஒரு மனுஷன். ஆனா இன்னைக்கு சில விஷயங்கள் தெரிது, பேச தெரியுதுன்னா அதுக்கு முழு காரணம் எங்க சுவாமி தான் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் தான் அந்த வழிகாட்டல் தான் நாங்க இந்த நடுஷிரடி சாய்பாபா ஆலயத்தை இப்ப சிறப்பா நடத்தி கொண்டிருக்கோம். பக்த கோடிகள் அனைவரும் தவறாம 3வது ஆண்டு பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவோ எல்லாம் இதைய விளம்பரம் நினைச்சு ஒவ்வொரு பக்தர்களும் உங்களுடைய குறைகளோடு நீங்கள் நிறைவேறணும் என்று நினைத்தீங்கன்னா நடு ஷிரடி சாய்பாபா ஆலயத்திற்கு வாருங்கள், மன நிறைவுடன் செல்லுங்கள். ஓம் சாய்ராம். நமோ நம சிவசக்தி சாயே, நமோ நம நடு ஷிரடி சாயே, நமோ நம குரு சாயி, நமோ நம சிவசக்தி சாயி, நமோ நம சிவசக்தி சாயி, நமோ நம ஓம் சாயி, நமோ நம சத்குரு சாயி, நமோ நம சிவசக்தி சாயி, நமோ நம நடு ஷிரடி சாயி, நமோ நம சக்தி சாயி, நமோ நம நடு ஷிரடி சாயி, நமோ நம ஓம் சாயி, நமோ நம சத்குரு சாயி, நமோ நம சிவசக்தி சாயி, நமோ நம நடு ஷிரடி சாயி, நமோ நம ஓம் சாயி, நமோ நம சக்தி சாயி, நமோ நம நடு ஷிரடி சாயி, நமோ நம ஓம் சாயி, நமோ நம சத்குரு சாயி, நமோ நம சிவசக்தி சாயி, நமோ நம நடு ஷிரடி சாயி, நமோ நம ஓம் ராஜாதிராஜாய பிரசக்த லாகினே.
அகஸ்தீஸ்வராய நமஹ. ஸ்வாமியே சரணமய்யப்பா. லோகவீரம் மஹாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபம் பார்வதி ஹ்ருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். ஸ்வாமியே சரணமய்யப்பா. வந்தியம் விஷ்ணு சம்போயம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். ஸ்வாமியே சரணமய்யப்பா. மத்தமாதங்ககமலம் காருண்யாமிருத பூஜிதம் சர்வ விக்னஹரம் ஏவம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். ஸ்வாமீஸ்வரம் தேவம் அஸ்மச்சத்ருவிநாசனம் அஸ்மதீஷ்டபலாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். ஸ்வாமீஸ்வரமய்யப்பா. பாண்டியேஷ வம்சதிலகம் கேரளேகேலி விக்ரஹம் ஆர்த்ரத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம். ஸ்வாமியே சரணமய்யப்பா. குருவும் நீயே சன்னதி வந்து வணங்கி நின்றாலே சங்கடம் போக்கும் சத்குரு நீயே. போராடும் வாழ்க்கை பூவனமாக புரிவாய் அருள் நீ ஷீரடி பாபா. எளிமையின் வழி
செல்வம்